ஸ்ரீவில்லிபுத்தூரில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மூன்று இளைஞர்கள் உயிரிழந்ததன் எதிரொலியாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள நீர்நிலைகளில் பொதுமக்கள் குளிக்க வனத்துறை தடை விதித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். ஜெயலானி, வனத்துறை மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கை குறித்து விரிவான விவரங்களை சொல்லுங்க. மோகன், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுட்டு வட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த தொடர் கனமழை காரணமாக மலை அடிவாரத்தில் உள்ள பிளவக்கல் அணை, கோயிலார் அணை, செண்பகத்தோப்பு, பேச்சியம்மன் கோயில் ஓடை, பேயநாற்று ஓடை, வாழைக்குளம் கண்மாய் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நீர்நிலைகளில் குளிப்பதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் வனப்பகுதிக்குள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சபுரம் பகுதியில் உள்ள அத்தித்துண்டு என்ற இடத்தில் பேமலையார் கோயில் அருகே குளிக்கச் சென்ற கோட்டைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு குளித்துக் கொண்டிருந்த போது காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கி அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் மலை அடிவாரத்தில் உள்ள அணைகள் மற்றும் கண்மாய்கள் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பியுள்ளதால் பொதுமக்கள் செல்லவோ குளிக்கவோ வனத்துறையினர் தடை விதித்துள்ளது. தடையை மீறி சென்றாலோ அல்லது குளித்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோகன், ஜெயலானி, உயிரிழந்தவர்களின் விவரங்கள் குறித்து விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதாவது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கோட்டைப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் வந்து மூன்று இளைஞர்கள், அதான் மொத்தம் நண்பர்கள் ஆறு பேர் குளிக்க சென்றிருக்காங்க. அப்போது குளித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக நீரின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் உயிரிழந்தனர். முதலில் இரண்டு இளைஞர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை தேடும் பணி நடைபெற்று வந்தது. மேலும் ஒருவரை பின்னர் ஒரு மணி நேரத்துக்கு பின்பு தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். தற்போது அந்த மூன்று பேரை மீட்டு அவர்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபுரப்பா ஆறுதல் கூறினார். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.